புரியல என்ன? எங்க அம்மா என்ன என்ன தப்புன்னு எனக்கு தெரியும். என்னென்ன தப்பு சொல்லா? அவ பெத்தவனையே தப்பு பண்ணுவாப்பா, ஒதடி கிழிப்பா. அவளுக்கெல்லாம் கூலி கிடைக்காம போயிடுமா? கிடைக்கும் கிடைக்கும். நான் எதுக்கு அந்த சிலந்தி எல்லாம் கொல்றேன்னு தெரியுமா? அந்த மாதிரி எட்டு கால் பூச்சி அந்த மாதிரி கூட்டம்னா உங்க அம்மாவும் கூட்டமும். ஏன்னா அந்த அந்த சிலந்தி என்ன செய்யும்னா, பேச முடியாதானா? தப்ப உன்னால தப்பு செய்ய வைக்கணும், குஞ்ச தொடணும்னு யோசிக்க வைக்கும். அதுதான் சைத்தானுக்கு இருக்க பவர். அது வந்து உன்கிட்ட பேசாது, தொடுன்னு சொல்லாது, உன் கண்ணு முன்னாடி வந்து ட்ரெஸ்ஸை கழட்டிட்டுலாம் நிற்காது. ஆனால் உன்னை யோசிக்க வைக்கும், தப்பான முடி தப்பாக தப்பு செய்ய யோசிக்க வைக்கும், தப்பு செய்ய சிந்திக்க வைக்கும். அதுதான் எல்லாவது கொடுத்த பவர். உங்களுக்குள்ளேயே தானே அம்மாவா? நீங்க வந்து உங்க அம்மா எப்படி, உங்க அம்மா எப்படி தப்புன்னு சொல்ல வந்த புரியல. அவ என்ன எனக்கு தெரியாதா? உனக்கு முன்னாடி எனக்கு தெரியாதா? தெரியும். தெரிஞ்சு எதுவுமே என் வாய துறக்காம என்னன்னு, நீ எவ்வளவு காலமோ அதை விட 6 வருஷம் அதை நான் பொறுத்துட்டு வாழலையா? எனக்கு தெரியாதான்னு கேட்டேன். மொதல் நாள் அது வந்து கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பொம்பளை என்னதுன்னு 4 விஷயத்துக்காக அதை சூஸ் பண்ணலாம். பொம்பளைய ஒன்று காசு, இன்னொன்று அவங்களோட குணம் கோத்துறோம், இன்னொன்று அழகு, இன்னொன்று அவங்களோட படித்த படிப்பு கல்வி. இதெல்லாம் அவ முபலிகா படிச்சிருக்கேன். முபலிகா சரி, இவ்வளவு தூரத்துக்கு கெட்டதுதான். அவ்வளவு பெரிய மோசமான கூட்டத்துல அவங்க எல்லாம் அந்த கூட்டம். இங்க அபூபக்கர் என்ன பார், ரெண்டு விதமான கூட்டம் நான் இவ்வளவு வருஷம் பார்த்ததுல. உங்க அம்மா அவன் அஸ்லம் போட்டோ எடுத்து மொத நாள் ஒருத்தனை கண்ணால் கேவலமாக வாழ்கிறவன் ஃபஸ்ட்டு நாள். அடுத்து அவ கேரக்டரை சொல்கிறது, ஏன்னா அவளால் பாதிக்கப்பட்டது ஒன்று, இன்னொன்று அவளை மாதிரி பொம்பளை இன்னும் எவ்வளவோ 98% அவளை மாதிரி நிறையா இருக்குது. அழகு அதை மட்டும்தான் அப்படின்னு, அவள் சுகத்துக்கு தான் நிறையா பொம்பளைங்க வாழ்கிறாளுக. இதுக்கு மத்தியில் அபூபக்கருக்கு நல்ல அம்மாவெல்லாம் தேடுறது ரொம்ப கஷ்டம். நிறைய பணம் வரும்போது வேணால் பார்க்கலாம். இவங்க எல்லாரையுமே நான் அடிச்சு விட்டு அபூபக்கரை மட்டும்னு நீ உண்மையாக என்ன நினச்சி வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா, உன்னை எப்படி கொண்டு வந்து சேர்த்தான், எவ்வளோ காசு போனாலும் ஒரு நோன்பையாவது அபூபக்கர் உண்மையாக நோன்பு அல்லாக்காக நோன்பு வைக்க வச்சான்னுற நிம்மதி இருக்கே, எவ்வளோ இழந்துட்டாலும். அந்த மாதிரி ஒரு பசிக்கு வெறும் அப்பாவுக்கு 2 கிலோக்கு சாப்பிட்டா பசி அடங்கும்னா வெறும் 200 கிராம் 300 கிராம்ன்றது தான். ஆனால் அதையும் பொறுத்துக்கிட்டேன். உங்கள் அம்மா எவ்வளோ வெயிட்டுன்னு நினைக்கிறோ? வெறும் 25-28 கிலோ தான். அவங்க அக்கா வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு அவ தப்பாக்கினாங்க. ஏற்கனவே தான் அவன்கிட்ட சொல்லியிருக்கேன்டா நிறைய தடவை. ரஜியா அவங்க அம்மா. அவங்க அக்கா பேர் என்ன? இவங்கள மாதிரி எனக்கு என்ன, வெளியில் வந்து என்னோட தப்பை மறைச்சி நான் நல்லவேன் வேஷம் போட தெரியாதா? இங்கே நான் வேஷம் போட்டேன்னு வச்சுக்கோவேன், அங்கே எல்லாம் என்னையே ஒட்டு மொத்த உலகத்தை எல்லாருமே அம்மனமாக ஒரு நாள் நிற்போம். நீ எல்லாம் என்ன இப்போ அன்னைக்கு எழுப்புவான் எல்லாரையுமே. எல்லாம் எழுப்பி
நீ எல்லாம் தப்பு பண்ணியான்னு வாயில் பதில் சொல்ல மாட்டேன். எல்லாரையும் எழுப்பிட்டு தப்பு பண்ணியா அப்படின்னு கேட்கும்போது இல்லையே அப்படின்னு வேகமாக வாய் சொல்லும்ல. இப்போ நான் உன்னை விசாரிக்கும் போது எல்லா தடவைக்கும் தப்பு பண்ணிட்டேன்னா தெரியாமல் பண்ணிட்டேன் மன்னிச்சிருங்கன்னு அல்லாட்ட துவா கேட்கல. இல்லை நீ தப்பை ஒத்துக்கல அப்படி தானே எல்லா தடவையும் இல்லைன்னு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். அது மாதிரி நாளைக்கு எழுப்பி எல்லாரையுமே வாயால் கேட்க மாட்டாங்க. இப்போ ஏன் என்கிட்ட ஒத்துக்கிறேன்னா நீ ஏன் என்கிட்ட ஒத்துக்கிற அப்பா வேணுன்றனால தானே. அது மாதிரி அல்லாஹ் வேணும்னு நினச்சா ஒவ்வொருத்தருமே ஒத்துக்கிட்டு தப்புக்கு மன்னிப்பு கேட்பாங்க. நீங்கள் சொன்னோன்னே அல்லாஹ் வேணும்னு நினைக்க மாதிரி அவங்களோட இருக்கும்போது தான் அல்லாஹ் வேணாம் தப்பு மட்டும் போதும் சந்தோஷம் போதும் சோகத்துக்காக எவ்வளோ தப்பு வேணால் செய்யணும்னு தோணுதில்ல. எப்படி வேணால் வாழுங்க, உங்களுக்கு இங்கே ஃப்ரீடமாக இருந்தால் லைஃப் தான். ஆனால் கண்டிப்பாக எல்லாரையுமே டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு நாள் வரும், தீர்ப்புக்குரியது. அன்னைக்கு நாள் எழுப்பும் போது அபூபக்கர் வாய் பேசாது. கையால் தப்பு பண்ணியா உன் கை பேசும், குஞ்சியால் தப்பு பண்ணியா உன் குஞ்சு பேசும். இவன் தப்பு பண்ணா தப்பான பொம்பளையை பார்த்தியா உன் கண்ணு பேசும், தப்பாக அவள்கிட்ட பேசுனியா அவள் உன்னோட வாய் பேசும். ஒவ்வொன்றையுமே நாளைக்கு அது கஷ்டம். உன்னை விட்டு நான் கொஞ்ச நேரம் என்னதுன்னு நான் தூங்குவேன், ஆனால் எல்லாம் தூங்கிடுவேன்னு நினைக்கிறியா? எல்லாம் தூங்கியிருந்தால் உனக்கு அடுத்த செகண்டுக்கு நான் எந்திரிச்சோன்னு கூலி கிடச்சிருக்காது. அப்பாவை தான் நீங்கள் ஏமாத்திட முடியும்னு ஏமாத்துறீங்க. எல்லாம் இல்லை சொல்ல முடியும், சொல்ல போனால் என்ன நீ ஏமாத்தல, உங்களையே நீங்கள் ஏமாத்திக்கிறீங்க. உங்களை நீங்களே ஏமாத்திட்டு உங்களுக்கு நீங்களே கூலி வாங்கி ரோட்ல படுத்துக்கிறியா? கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல, சொன்ன ரோட்ல கண்ணு வச்சுக்கிறியா? என்னையும் பார்க்க வேணாம், நான் போயிருவேன். அவங்கள்ட்ட சொல்லி என்னோட சொத்து எனக்குன்னு சாகும் போது எல்லாம் பிச்சை எனக்கு எவ்வளோ அந்நியாயம் துரோகம் பண்ணிட்டான்னு தெரிஞ்சு அவன்கிட்ட ஒரு ரூபா கூட வாங்கலை. அவன் எனக்கு கொடுத்துட்டு அவனை என்னை ஏமாற்றி அவன் கூட்டம்லாம் என்னை ஏமாத்துறாங்கன்றது தெரியாமல் எனக்கு அவன் செலவு பண்ணும் போதோ இல்லை ஏதோ பண்ணிகிட்ருக்கும் போதோ அவன் உயிரோடு இருந்தான். எப்போ இவன் எனக்கு அந்நியாயம் பண்ணுறான், தப்பானவன் தெரியாமல் அம்மாரை கொண்டு போய் அவன்கிட்ட தூக்கி கொடுத்தேன், அம்மார் அழுகுறான் ஏன்னு கூட தெரியல, அம்மாரையும் கேட்டவனாக்கியிருக்காங்க. அவங்க எல்லாம் அவ்வளோ பண்ணதுக்கு அதெல்லாம் விட்டு கேட்டவனாக்கியிருக்காங்க. இதெல்லாமே இவங்க பிளான் பண்ணி இவங்கள்கிட்ட நான் எதிர்த்து நிற்கிறத விட நீ என்ன செய்கிறியோ செய்யின்னு எல்லாமே தெரியும். எல்லாமே எனக்கு இவங்க என்ன பட்டம் கட்டினாங்க, என் தோளை எத்தனை பேர் சேர்ந்து பிச்சாங்க, எவ்வளோ 5-6 பேர் சேர்ந்து ஒரே ஒருத்தனை கீழே போட்டு நீ அன்னைக்கு இருந்தியா இல்லையா என்ன பண்ணாங்க? எப்படி தெரியும்? அவ்வளோ பேரும் கொல வெறியில் என்ன, அவ்வளோ பேரையும் எதிர்த்து ஒரே நன்னாவும் படத்துலலாம் காட்டுறதெல்லாம் விட என்ன ஒரே ஒரு எனர்ஜி அந்த நிமிஷமும் வந்து அத்தனை பேரையும் நவுத்த முடியுதுன்னா ஒரே இந்த இரும்பு எவ்வளோ ஸ்ட்ராங்கு. அதையுமே ரோடில் நான் டாட்டாஸில் உட்காந்துருக்கும் போது ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் பைக்கில் போனாங்க பார்க்கல, ஆனால் அவங்கக்குள்ளே பேசுகிறாங்களாம். அவங்க பேசுனது என்னென்னா எவ்வளோ பேரை பார்த்துருக்கேன் அப்படின்னு அப்பா வந்து அவங்க கேவலமாக பேசுனாங்க. கோவத்தில் இதில் குத்துற மாதிரி டாடா எஸ்ல இங்கே ஒரு இரும்பு இருக்கும், அதை 4 குத்துல வளைஞ்சிருச்சு. அது அந்த அளவுக்கு கோவம், அந்த அளவுக்கு பெரிய. அதை வந்து உன் மூஞ்சில் என்னால் காட்டணும், இல்லை ஒவ்வொருத்தன் அஸ்லமா மூஞ்சியில் உடைக்கணும், 4 பேர் என்னன்னு கூட்டிகிட்டு வந்து என்ன அவன் இருக்கான்னு பார்க்குறேன். எவன் நான் என்னைக்குமே சொல்கிறேன் 4 பேர் இருக்கான்னு. ஏன்னா ஆம்பளை இல்லை, ஆம்பளைத்தனமே இல்லாதவன் தான், 4 பேர் இருந்தால்
நான் வீரத்தை காட்டுறது, அந்த ஆட்டோக்காரன் அஸ்லமு இவங்கள்ட்டெல்லாம் நான் வாங்கிட்டு நான் மறக்காமல் ஞாபகம் வச்சுருக்கிறது இங்கே இல்லைனாலுமே கண்டிப்பாக கொடுக்க முடியும். அதுக்கு முன்னாடி ஒருத்தன் கொடுத்தான் குணான்னு, அவன் அவன் அஜீஸ்னு ரெண்டு பேர், அவன் அஜீஸ் எல்லாம் இன்றைக்குமே அத்தாச்சி எல்லாம் ப்ரூஃபாக காட்டுறான். அவனோட லைஃப்பை எப்படி அழிஞ்சு பெங்களூரில் போயிட்டு போயிட்டு விபச்சாரம் பண்ண வச்சு எப்படி காசுக்கு கேவலமாக வாங்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு வந்தது அஜீஸ் இல்லை, தினேஷ் ஒருத்தன் ஜிம்மில் நன்றிருந்து அவனுமே காடை இன்ன வரைக்கும் கடந்து அவனுமே ஒவ்வொருத்தரையுமே அவனோட தப்புக்கு அவனை வெறும் அவன்கிட்ட பேசுறதுல என்னன்னு தெரிஞ்சிருதுன்னா அவனுக்கு எப்படி கூலி கிடைக்குது. ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேளு. அவனுக்கு எப்படின்னா அவன் கடன் கட்டுறானான் ஒவ்வொன்றுமே, டாடா ஏஸ் எடுத்ததுக்கு, வீட்டுக்கு, இந்த மாதிரி. அப்பாக்கு இப்போ எந்த கபலையுமே கிடையாது. அபுபக்கருக்காக, அபுபக்கர் பசிக்காக பிரேஸ்லெட்டை வச்சேன்னு ஞாபகம் இருக்கா? அந்த வட்டிலேருந்து வெளியில் வந்துட்டு நான் செத்துட்டா போதும். கடங்காரனா வட்டி வாங்குறவனா அப்படி சாகக்கூடாதுன்றது மட்டும்தான் என்னோட ஏம். மற்றபடி அபுபக்கரை நான் அதுன்னு உருவாக்க நினச்சேன், அழிக்க நினச்சாங்களா? இவங்க கையிலே அழிங்கடான்னு விட்டுட்டு போகிறேன். அழிக்க யார் என்னவா விதைக்கிறாங்களோ அதை அறுவடை செய்வாங்க. அழிக்க நினச்சவன் அழிஞ்சு போவான்றதில் ரெண்டு எத்தனை உயிர் போச்சு இது வரைக்கும்? ஒவ்வொன்றையும் எண்ணிக்கிட்டே இரு, கவுண்ட் பண்ணிகிட்டே இரு. அபுபக்கர் நான் எந்த லெவலில் நான் என்னை விட்டுட்டு செத்துட்டா மட்டும் ஈஸியா முடிஞ்சிடாது. அவங்களுக்கு சாவு விட கூலி கிடைக்கணும். ஒவ்வொன்றுக்குமே கூலி துடிக்கணும். காது வழியில் துடித்தானே அபுபக்கர், எந்த தப்பையுமே வேணும்னே அபுபக்கர் நினச்சானா? தப்பு செய்யணும் நான் அப்படின்னு சொல்லி நினச்சி தப்பு செய்யறதுக்கு ஆசைப்பட்டு செஞ்சானா? அவனை செய்ய வச்சாங்கல்ல அந்த அபுபக்கர், செய்ய வச்சவனுக்கே காது வழியில் கூலி கொடுத்தானாலாம். ஒவ்வொருத்தருக்குமே சாவுனா அசால்ட்டாக அவங்க கண்ணை மூடி தூங்கிட்டு போயிடுவாங்க. அப்படி சாவுலாம் அவங்களுக்கு கிடைக்கக்கூடாது. ஈஸியானலாம் செத்துட்டா எப்படி அப்போ ஒருத்தனை இவங்க நோக்கடிக்கிறதும் தப்பு பண்ண வைக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் ஈஸியாக செத்துட்டா எவ்வளோ தூரத்துக்கு ஜாலி சாகும் அவங்களுக்கு? அப்படிலாம் சாக வரக்கூடாது. ஒரு ஒருத்தருமே துடிக்கணும். காது வலி, கண்ணு வலி, மூக்கு வலி, கிட்னி இல்லாமல் ஒவ்வொருத்தருக்குமே என்ன ஆல்ரெடி ஆல்ரெடி எல்லாருமே நான் தூக்கம் இல்லாமல் தான் வாழ்ந்துட்டு இருக்க மாதிரியான மேக்ஸிமம்ஸ் நான் சர்வே பண்ணால் இவங்க பாவத்துக்கு என்னதுன்னு தூக்கன்ற ஒன்று எல்லாம் எப்படி காலையில் சூரியனையும் நைட்டு நிலாவையும் கொடுத்து காலையில் நீ ஓடு ஓல நைட்டு நிம்மதியாக தூங்கு அப்படின்னு நைட்டுக்கு கூலிங்காக இயற்கையாக ஒரு ஏசியை கொடுக்குறானே இவங்க என்னதுன்னு. அதில் இவங்களுக்கு நிம்மதியான தூக்கமும் இல்லை, ஒன்றும் இல்லை. நைட் ஆனால் பப்பு குடி இப்படின்றதுல தானே வாழ்கிறாங்க. அதுவே அழிவு தானே, தண்டனை தானே? அதை விட இவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும். ரெண்டு கூட்டத்தை நான் ஒன்றிருந்து உனக்கு புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு நான் ஏன் சொன்னேன், எதுக்கு சொன்னேன்னு உனக்கு புரியும். என்ன கூட்டம்னா இப்போவே எனக்கு புரிஞ்சிடுச்சு. இப்போவே புரிஞ்சிடுச்சா? என்ன புரிஞ்சிடுச்சு? எல்லாமே தான். என்ன எல்லாமே? இவங்க என்ன தப்பு பண்ண வைப்பாங்க, இவங்களுக்கு நான் கூலி வாங்கி கொடுப்பேன், அந்த மாதிரி இருக்கணும் இவங்க. இல்லை இல்லைன்னா அவங்க வே தப்பு பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு நான் கூலி வாங்கி கொடுப்பேன். அந்த விளையாட்டு விளையாடலாமா? நல்லா இருக்கும், விளையாடுறது எனக்்கு தெரியாது. அப்ப வந்து
நான் என்ன பண்ணுவேன், விளாடுவேன், நிறையா நேரம் விளாண்டுகிட்டே இருப்பேன். பேபேன்னு நான் ஃபுல் கூட்டம் ஸ்கூலில் இருக்க எல்லா பையனுங்களும் அப்பாவுக்கு ஆப்போசிட்டில் இருப்பாங்க, அப்பா மட்டும் தனியாக பாலில் அடிப்பாங்க. அப்படி அடிக்கும் போது எல்லோரையுமே எதிர்த்து நிற்கிறதுக்கு அப்போயிலேருந்தே பழகிட்டேன், இன்றைக்கு நாளில் இல்லை. அப்படி விளாடுவேன், நல்லா கேம் விளாண்டுட்டே இருப்பேன், ப்ளே ஸ்டேஷன் விளாடுவேன். அந்த மாதிரி விளாடும் போது ஒருத்தன் அந்த வீடு இருந்துச்சு ஜெயக்கநகரில், இப்போ இல்லாமல் ஆக்கிட்டானே பொம்பளை பொம்பளைன்னு. அந்த வீட்டில் இருக்கும் போது கீழே ஒருத்தவங்க வந்தாங்க, அவங்க யாருன்னா உருது பேசுவாங்க முஸ்லீம்னு சொல்லிட்டு உட்காரு. அவங்க அவன் பேர் அஜீம், அப்பா விட 2 வயசு கூட. நம்ம படிக்கிற ஸ்கூல்லையுமே நல்ல ஸ்கூல் கெட்ட ஸ்கூல் இருக்குது. அஸ்லாம் படித்தது காஜாமியான ஒரு ஸ்கூல். அந்த ஸ்கூலில் ஒரு நிறைய மோசமான பசங்கள், கொஞ்சம் நல்ல ஸ்கூல் அதில். ஆனால் நம்ம பழகிற பசங்களோட தான் நீ யார்கிட்ட வச்சுக்கணும்னு நினைக்கிறியோ அவங்க உனக்கு நல்லது சொல்லுவாங்க. கடைசி 2 வருஷம் காஜாமியில் பக்கத்தில் ஒரு ஸ்கூல் இருந்துச்சு, நம்ம போனோமே அங்கே தான் நான் படித்தேன். அங்கே தான் உன்னால் என்னை முடியாது முடியாதுன்னு சொல்லி ஒரு பப்ளிக் எக்ஸாமில் என்னதுன்னு ஒருத்தனை, நீ இதில் தோத்துருவடா தோத்துருவடான்னு சொன்னால் தோக்கவே மாட்டேன்டான்னு என்னால் முடியும்னு சொல்லி 2 வருஷமாக படிக்காத பேரும் 5 நாளில் புரிஞ்சு அதை எழுதிட்டா எழுதிட முடியும்னு உட்காந்து பொம்பளைங்க மாதிரி மொட்டை மனப்பாடம் பண்ணி போய் எக்ஸாமில் வாந்தி எடுக்கல. ஒன்று புரிஞ்சு படித்தனால தான் இவ்வளோ வருஷம் ஆகியுமே அது ஞாபகம் இருக்குது. ஒரு பெனிட்ரேஷன், ஒரு ஒவ்வொன்றுமே அதெல்லாம் வந்து உனக்கு புரியணுன்னா நீ அந்த சப்ஜெக்டுக்குள்ளே போகும்போது தான் அந்த சப்ஜெக்டை புரிய வைக்க முடியும். இவங்க எப்படி கேவலமாக நாத்தமான சப்ஜெக்ட் எடுக்கிறாங்களோ அதெல்லாம் எடுக்கட்டும், அவங்களுக்கு பாடம் எடுக்க முடிச்சதுக்கு ஒரு நாள் வரும்ல. இவங்க எல்லாம் அப்போ நான் சொல்ல வந்தது, ஒரு நிமிஷம் டா, உருது பேசுறவன் ஒரு கறி கடைக்கு போன ஞாபகம் இருக்கா? ஏர்போர்ட் பக்கத்துல நிறைய வருஷம் ஆயிடுச்சு, சின்ன பையனா இருக்க முதல்ல இருந்து இப்ப வரைக்கும் நிறைய வருஷம் ஆயிடுச்சு. ஏன்னா ஒருத்தன் அவன் என்ன தப்பு இப்படிதான் சொல்லி கொடுக்கலன்னா கெட்டவனா வந்து போய் நான் அதுக்கு முன்னாடிக்கு கம்ப்யூட்டர்லேயோ ப்ளே ஸ்டேஷன் இதுலேயோ வந்து ஒருத்தன் தப்பு செய்ய வச்சான்னா நீ செய்கிற தப்பு இருக்குல்ல, நீ செய்கிற காலம் இல்லைனா நீ செய்ய செய்ய அவனுக்கு ஷேர் போயிட்டுருக்கும். நீ எவ்வளோ தப்பு செய்கிறியோ உனக்கு 10 பாயிண்ட் தான், அவனுக்கும் 10 பாயிண்ட், அவன் தானே உனக்கு கற்றுக் கொடுத்தான். அந்த மாதிரி இவங்க கற்றுக் கொடுத்தாங்களா? எவன் கற்றுக் கொடுத்தானோ அவனுக்கு தப்பு செய்ய வச்சான்ல அவனும் அனுபவிப்பான். அந்த மாதிரி இன்றைக்கி நாள் வரைக்கும் எனக்கு அவனை உள்ளுக்குள்ளே வெளியில் நான் எல்லாமே சரிடா ஃப்ரெண்டுடா இப்படின்னு பேசினாலும் அவன் இன்னொருத்தன்ட்ட இவங்கள்ட்டெல்லாம் நான் தப்பு வந்து இப்படி என்னோடய இல்லைனா நான் தப்புன்றதே எனக்கு தெரிஞ்சிருக்காது. அந்த வயசில் என்னதுன்னு ஒருத்தன் ஹேண்டிகேப் ஒருத்தன் என்னை தப்பாக்கி அவன் என்னை பயமுறுத்தி அவன் வந்து தப்பான புக்கை காட்டி கெட்ட பொம்பளையெல்லாம் காட்டி எனக்கு என்னன்னே தெரியாத போது தப்பை நினச்சி பயந்து ஓட வச்சான்ல ஒவ்வொருத்தனுமே. அவங்கெல்லாம் இப்படி கற்றுக் கொடுக்கும் போது அதெல்லாத்துக்குமே கூலி. எந்த ஹிந்துவாக இருந்தான்னு வச்சுக்கோ அவனுக்கு பற்றி கவலை இல்லை, ஏன்னா அவன் எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் தெரியாது. ஹிந்து கிறிஸ்டின் அவங்களுக்கெல்லாம் இப்படி தான் இப்படி தான் எந்த கணக்கு அவங்களுக்கெல்லாம் இங்கே எழுத மாட்டாங்க. இங்கே தப்பு பண்ணுறது இங்கே அபுபக்கருக்கு நல்லது பண்ணி எழுதுகிறாங்கள்ல, முஸ்லீமா நீ கலிமா சொன்னதுக்கப்புறம் லாயிலா இல்லல்லா முகமது ரசூல்லான்னு சொன்னதுக்கப்புறம் நீ முஸ்லீமாக இருக்க சுத்தமாக வாழணும்னு குஞ்சில் முன்னாடி தோலை வெட்டி ஒன்றுக்கு இருந்தால் கழுவணும் அப்படின்றது ட்ரெஸ்ஸில் படக்கூடாது, உடம்பு சுத்தமாக இருக்கணும், ட்ரெஸ்ஸு சுத்தமாக இருக்கணும், தொழுகிற இடம் சுத்தமாக இருக்கணும்னு சுத்தத்தை எல்லாம் ஒரு பாதியாக வச்சுருக்கான் ஈமானில். அந்த மாதிரி
அவங்களுக்கெல்லாம் எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் கிடையாது, அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அதனால் அவங்களுக்கு இந்த உலகம் வந்து ஹாப்பியாக இருக்கணும், ஜாலியாக இருக்கணும், வீடு கட்டணும், கார் வாங்கணும், பைக் வாங்கணும், அதுதான் ஜாலி. அப்பாக்கு நான் அப்படி கனவு கட்டலையே, அப்பா பக்கர்னு சொல்கிறா சொல்கிறா. நீ தான் அழுக்கா ஆகிட்டுறீங்க டெய்லியுமே அவங்கள்ட்ட. நான் என்னன்னு கொஞ்சம் நவுந்தோன்னு நீ தான் அழுக்காகிடுறிய. மோசமான மோசமா என்கிட்ட நடிச்சு ஒன்றும் இல்லைடா. நான்லாம் என் லைசன்ஸ் மட்டும் எடுத்து கொடுக்க சொல். லைசன்ஸும் ஆதார் கார்டும் பான் கார்டு பர்ஸோட எல்லாமே தொலைஞ்சிடுச்சு. அதை எடுத்து கொடுத்துட்டா இந்த ஊருக்கு வரமாட்டேன். எடுத்து கொடுக்கலன்னாலும் இனிமேட்டுக்கு இந்த ஊருக்கு வரமாட்டேன். எப்பயோ போயிட்டேன் இந்த ஊரை விட்டு. நான் எப்பயோ எப்பயோ இப்போ வரைக்கும் சோறு சாப்பிட்றதுக்கு கேவலமாக ஒவ்வொரு நாளும் மனசே இல்லாமல் இந்த சோறு எனக்கு மனசுக்கு பிடிக்காமல் எனக்கு என் கஷ்டப்பட்டு சம்பாரித்து ஒரு ஒரு நாள் சாப்பிட்ற சோறு எனக்கு ஒரு டேஸ்ட்டும் ஹெல்த்தியும் கொடுத்தது. இப்படி இந்த சோறு ஒரு ஒரு நாள் அதுக்கு பசி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பசியாக இருக்கிறதே எனக்கு பிடிச்சிருக்குன்னு தோணுது. தப்பானதை எனக்கு மனசுக்கு பிடிக்காத என்னன்னு கேவலமாக இருந்து இந்த காசு வருதோன்றது. எப்போ அல்லா பிச்சைட்டு வந்து நான் காசு வாங்கவே இல்லையோ அவனை ரொம்ப நாள் இல்லை, 6 மாதம் கூட இல்லை, 3 மாதத்துலேயும் விக்கெட் ஆவன். அந்த மாதிரி ஒருத்தனுக்கு இவங்க அநியாயம் பண்ணி துரோகம் பண்ணி வாழ்ந்துடலான்னு நினைக்கிறாங்க. பார்க்கலாம் அவங்க வாழ்ந்துடுறாங்களா ஜெயிச்சிட்றாங்களான்னு. ஜெயிச்சிருவாங்கன்னு நினைக்கிறியா இந்த கேமில்? இந்த கேமில் அது தெரிஞ்சுதான் அப்போ பக்கறேன். இவங்களை விட எனக்கு கெட்டது பண்ண தெரியாதுன்னு நினைக்கிறியா? இவங்களை விட என்னது நான் கெட்டவனாக மட்டும் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா இவங்க எவ்வளோ குடிப்பாங்க? அதை விட என்னதுன்னு 5 லிட்டர் அதிகமாக குடிக்க முடியும். இவங்க என்ன கஞ்சா குடிப்பாங்க? அதை விட என்னதுன்னு அதை முழு புகையாக முழுங்க முடியும். இவங்க என்ன என்னதுன்னு பொம்பளை பொம்பளைன்னு ஒரே நேரத்தில் என்னதுன்னு 5 பொம்பளைக்கு குழந்தை கொடுத்து அவளுக்கு என்னை தூக்கி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி இப்போ என்னதுன்னு நவுந்து நிற்கிறேனே. ஒவ்வொருத்தையும் பேயை விட மோசமானவங்க அவளுக்கு தேவைக்கு பிடிச்சி கொலகாரியாக கொன்று தின்னுட்டு போவார்கள்ன்ட்டு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் அபுபக்கருக்கு ஒரு நல்ல அம்மாவும் மட்டும்தான் மனசு மைண்டும் தேடுது. எனக்குன்னு எந்த பொம்பளையை பார்த்தாலும் பயமாக தான் இருக்கா. ஐயோ இவள் எப்படி ஏமாற்றுவாளோ, இவள் எப்படி கேவலமாக பொம்பளையாக இருப்பாளோன்னு தெரியலையேன்ற அளவுக்கு பயம். ஏன்னா அவ்வளோ பேர் பொம்பளையும் நான் பார்த்து அவ்வளோ பேருட்டையும் நான் உண்மையாக தான் இருந்தேன். அபுபக்கருக்கு எப்படி நான் நல்லதுன்னு நினைக்கிறேன், அபுபக்கர் எப்படி தொழுவை வாங்க போகலான்னு நினைக்கிறான். ஆனால் எந்த பொம்பளையும் என்னைய இவன் நான் நல்லவனா, உங்கள் அம்மா எனக்கு வீடு வாங்கி தட்டுமா கொளுத்திட்டு சாவு அப்படின்னு தப்பு, அதுக்கு காசு கொடுப்பா, அதுக்கு காசெல்லாம் செலவு பண்ணுறான்னு விடுவா. அவளை மொத்த நாள்லேருந்து கடைசியாக ஒழிச்சு அம்மா அடி இவன் வாழ்க்கையிலேருந்து ஒழிஞ்சுட்டா. என் பேரை மட்டும் அவன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சொல்லு அவளுக்கும் அடுத்து அவங்க யாருன்னா உருது பேசுறவங்க, முஸ்லீம்லயே உருது பேசுறவன் தான் என்னைய. ஒரு நிமிஷம் கேளு, அவங்க தான் மொதோக்கு எடுத்தாங்க. இப்ப உனக்கு கோபமா இருக்கும். நாளைக்கு நீ பாப்பில ஒரு கேரக்டர் லைஃப்ல உருது பேசுறாங்க தெரியுமா? அவங்க எல்லாம் ஒழுசையிலும் ஒழுசைங்களா. அவன் இன்னொருத்தன் ஃபைசுல்லா கான்னு சொல்லி ஒருத்தன் இருக்கான் கான், அவங்களும் உருது பேசுவாங்க. அவங்கெல்லாம் பழகிட்டு நல்லவன் மாதிரியே பழகுவான். அவனுக்கு ஃப்ரெண்டு, நான் தான் அவன் ஃப்ரெண்டுன்னு நினச்சிட்டு இருக்கும் போது கழுத்துலேயே ஒரு பறுத்து கொன்றுவான். அந்த மாதிரி துரோகிங்க அவங்கெல்லாம் உருது பேசுகிறாங்களே. அவங்கெல்லாம் பேரளவில் முஸ்லீம்னு வச்சுக்குவாங்க. இன்னொருத்தவங்க கூட்டம் யாருன்னா அவங்க அம்மா மாதிரி கூட்டம் இருக்கு பாரு. அது எப்படியாப்பட்ட கூட்டம்னு நினைக்கிற? எல்லாமே குடிப்பாங்க. அவெல்லாம் வந்ததுமே கல்யாணத்துனா ஒயின் குடிக்கணும். அவளோட தெரிஞ்சவ ஒயின் குடிச்சு இப்படி ஆகிட்டான் ஒயின். அவளை போய் திருடியா என்னதுன்னு ஒருத்தரை கெட்டதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நானும் கெட்டவன்தான் காட்டணும். அப்போ தான் உனக்கு அவங்களோடது எல்லாமே தெரியும். நானும் உங்களை விட கெட்டவன்னு காட்டணும்னு அடிக்கணும். அப்போ தான் அவங்களோடது ஃபுல்லுமே அனலைஸ் பண்ணி உள்ளே ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட கேரக்டர் என்னென்னு ரெக்கார்ட்
அவங்களோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன நல்லது என்ன கெட்டது என்ன இவங்க நல்லதை விதைக்கிறாங்களா கெட்டதை விதைக்கிறாங்களான்னு இப்படி நீ பகுத்தறிஞ்சு புரிஞ்சினா மட்டும்தான் ஒவ்வொரு கேரக்டர் இருந்ததுலேருந்தும் நீ தப்பிக்க முடியும். இல்லை நல்லமையாரு கெட்டமையாரு எல்லாத்துலேயும் பழகுனா பழிச்சின்னு செருப்பை கழட்டி அடித்து ஆனால் அதை ஏன் இப்படி உட்காந்துருக்கேன்லாம் அந்த மாதிரி உட்கார வச்சுருவாங்க. நான் எந்த விதத்துலையுமே இன்னொரு கூட்டம் என்ன கூட்டம் உங்கள் ஆயி இருக்குது கூட்டம் உங்கள் அம்மா இருக்காளே அவங்க கூட்டத்துக்கும் எனக்கும் மொதல் நாள்லேருந்து ஆகாது. ஏன்னா அவங்க முஸ்லீம்னு சொல்லிக்குவாங்க போய் தர்கா தர்காவாக செத்தவனெல்லாம் எழுப்பி அவங்களால் அவங்களுக்கு வர நோக பூமிக்குள்ளே வச்சோன்னே ஒரு ரெண்டு சைடும் இந்த ஒரு இருக்கு இருக்குமா பூமி ரெண்டும் நசுக்கும் போது இந்த விழா எலும்பும் இந்த விழா எலும்பும் ஒன்றாயிருமா. அந்த மாதிரி செத்தவங்க பூச்சிக்கடி பாம்பு கடி இதெல்லாம் வாங்கி வாழ்கிறதுக்கு அவங்கள்ட்ட போய் கேட்பாள் கவிழ்க எனக்கு வந்து இது கூடு அது கூடு நல்லாவை நம்பாமல் அவங்க போய் கேட்குறது யார்கிட்ட கேட்பாங்க ஒரு ஒரு தர்காவாக போவாங்க எல்லா மூட நம்பிக்கையும் நம்புவாங்க. பூனை குறுக்கால போனால் அப்படி பார்த்தா நான் 24 மணி நேரத்தில் டெய்லியும் தான் என் முன்னாடி பூனை குறுக்கால போவோம். இவங்க செவ்வாய்க்கிழமை நல்ல நாள் இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை தான் என்னால் அதிகமாக 6000 ரூபாய்க்கு ஓட்ட முடியும் 5000 ரூபாய் ஓட்டுற மற்ற நாளில் விட. அந்த மாதிரி இவங்க மூட நம்பிக்கையை மட்டும் நம்புகிற கூட்டம். பாயை நிமித்தி நிமித்தி வைக்காதீங்க நிமித்தி வச்சா சாவு விழுந்துடும். அப்போ போய் எல்லா வார் நடக்குதுல்ல வேர்ல்டு வார் அப்போ கொண்டு போய் எல்லா பாயையும் நிமித்தி நிமித்தி நிப்பாட்டிட்டா எல்லாருமே செத்து விழுந்துருவாங்களே எதுக்கு இவங்கெல்லாம் கஷ்டப்பட்டு வார் நடத்தணும். இந்த மாதிரி 3 கூட்டம் நான் பார்த்தது. இதை விட 30 கூட்டம் உன் ஜென்ரேஷனில் 2K கிட்ஸ்ன்றாங்களே அவங்கெல்லாம் என்ன அளவுக்கு உளுசையாக வாழ்கிறாங்கன்னு நினைக்கிறேன். மாத்திரை ஊசி அபீனு கஞ்சா இந்த மாதிரி ஏகப்பட்ட போதைப் பொருள் நீ எவ்வளோ பார்த்துருக்க? அதெல்லாம் அதிகம். அதெல்லாம் அதிகமா? எவ்வளோ அதிகம்? ஊசியா மாத்திரையா என்ன என்ன போடுவாங்க நீ பார்த்து. நான் ஆம்புலன்ஸ் ஓட்டும் போது ஒரு ஆட்டோ டிரைவர் ஊசி போடுறியா ஊசி போடுறியான்னு ஐயோயோ நின்னாடா இவ்வளோ மோசமாக வளர்ந்துக்கிறாங்க. ஊசினா உடம்பு சரியில்லைன்னு போடுற ஊசி இல்லாது காலம் உனக்கு கண்டிப்பாக காட்டும். இப்போ ஏமிங்கெல்லாம் ஒழுசன் காட்டிட்டு மாத்திரை விளக்கு கொளுத்துறாங்க அவங்களுக்கும் என்ன அந்த மாதிரி பள்ளியாசெல்லாம் தொழுவ கூடாது. அப்போ பக்கத்தில் பள்ளியாசன் நான் சொல்லவே இல்லை. வேற எல்லாச்சும் பள்ளியாசன்